ஜெய ஜெய சங்கரா. ஏலக்காய் போர்டுன்னு இருக்குது கவர்மெண்ட்டில், ரப்பர் போர்டுன்னு இருக்குது, அது அதில் அப்புறம் ரெவன்யூ போர்டு, எல்லாம் கேரளாவில் இருக்கிறத பற்றி பிரிவாக சொல்லியிருக்கா. ஒரு தடவை வந்து இதை சுவாமிநாதன் ஐஏஎஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார், இவர் இதெல்லாம் பார்த்துருந்துருக்கார், ஏலம் போர்டு ரப்பர் போர்டு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்த்துருந்தா. அப்போ இருக்கா அவருக்கு வந்து அதுதான் பொறுப்பு, அவர் தான் பார்த்துட்டுருக்கார் கேரளா கவர்மெண்ட்டில். தேனம்பாக்கத்தில் மகாபிரிவில் தரிசனம் பண்ண போயிருக்கார். அப்போ வந்து ஏதோ ஜென்ரலாக நிறைய இதை பேசிட்டு பிரிவாக ரொம்ப நேரம் பேசியிருந்துருக்காரு. அன்றைக்கி 13 ஜனவரி அடுத்த நாள் வந்து தமிழ் வருஷப்பிறப்பு விஷுக்கணி விஷு அப்படிம்பால அது அடுத்த நாள். இப்போது பிரிவாக வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்க பேச்சு நடுவுலையும் இப்படியே கேட்டிருக்கார், ஏலாம் ரப்பர்லையே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணுவோம் அப்படியா, இதெல்லாம் பார்த்துருந்தேன்னா அப்புறம் நீ ரெவன்யூ போட யார் பாப்பா, எப்போ பாப்ப நீ அப்படின்னு அதை நடுவில் ஒரு பேச்சில் கொடுத்துருக்காரே தவிர பேச்சோட பேச்சாக பேசிட்டார் பிரிவா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேற ஏதோ பேசிட்டு இருக்கா, இதை அப்படியே மறக்கடிச்சிடுவா. பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் என்ன சொன்னான்னு கூட சில சமயம் மறந்து போயிடும். நடுவில் அதை பேசியிருக்கார், ஏழாம் ரப்பரே பார்த்துட்டு இருக்க நீ எப்போ ரெவன்யூ போர்டுலாம் பார்க்க போகிற. அதுக்கு அவர் பதிலும் சொல்லலை, அவர் அதை பற்றி யோசிச்சு காதலையும் போட்டுக்கல. இவர் அப்படி ஆகிடுத்து, வேற ஏதோ பேசினவுடனே அதை சப்ஜெக்ட் மாறி எடுத்து அதனால் அதை விட்டுட்டார் டாபிக் மாறவுடனே. அப்புறம் என்ன பண்ணார், உன்னோட பரிபாடு என்ன அப்படின்னாரு, நாளைக்கு விஷுக்கணியாக மகாபிரிவால தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கேரளா கிளம்பணும் அப்படின்றாராம். சரி இன்னைக்கு ராத்திரி கூட இங்கே தக்கக்கூடாது, நீ இப்போ கிளம்பு அப்படின்ட்டாராம். என்னடா இது விஷுக்கணியாக தான் நீ இப்போ பார்த்தாச்சு, பிரிவால தரிசனம் பண்ணியாச்சு, நீ கிளம்பு, ஒன்று பண்ணு நேராக இங்கேருந்து இப்போ கிளம்பி இதுக்கு போ, அப்போ சாயங்காலம் டைம் போல இருக்கு, இப்போ கிளம்பி நங்கநல்லூரில் போ, அங்கே வந்து ராஜராஜேஸ்வரி கோவில் வந்து இந்த மாதிரி நான் அமிச்சேன்னு சொல்லுனா உனக்கு வந்து நல்லா தரிசனம் பண்ணி வைப்பா, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது இப்போது. அதுக்கு பிரிவாடு தான் வீடியோ மாதிரி எல்லாமே தெரியுமே, ஆனால் நீ சொல்லு நான் அமிச்சேன்ட்டு உனக்கு தரிசனம் பண்ணி வைப்பா, அதுக்கப்புறம் நீ வந்து போய் இதெல்லாம் போகிற பிளெயினில் தானே போகிற, போயிட்டு கிளம்பி நேராக போய் செய்கிற, நீ இங்கே இங்கே எதுவும் தங்காத, நீ அதான் பார்த்தாச்சு, நீ தரிசனம் பண்ணியாச்சு, ராஜேஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பினார். சொன்னதை கேட்கணும், கிளம்பினார், அங்கே போனார். அது சொன்னபடி அவள் வந்து அவளுக்கு என்ன மாப்பிரியை வந்து ஃபோன் பண்ணியா சொன்னார் சுவாமிநாதன் வரப்போறாருன்னு. ஆனால் அதில் யாரோ ஒருத்தர் வாசலில் வந்து டக்குன்னு இவரை பார்த்துட்ருக்காரு சுவாமிநாதனை, வாங்க வாங்க வாங்க, எங்கே எங்கே எப்படி வாங்க மாப்பிரிவா அப்படின்னு சொன்னால், இல்லை வாண்டா வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூட்டின்னு போய் அன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டமாக, இவர் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லணும், மாப்பிரி வாமிச்சாது அதுவும் வேணாம். இவரை பார்த்தவொடனே அங்கே ரொம்ப தெரிஞ்சவர், இவருக்கு தெரிஞ்சவர், மாப்பிரிவர்களுக்கு தெரிஞ்சவர் அங்கே இருக்காராம். அவர் கூட்டின்பே நேராக போய் ராஜராஜேஸ்வரி வந்து தரிசனம் பண்ணி வச்சுருக்கார். அப்புறம் வந்தார், கிளம்பினார், கிளம்பி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தார். சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த டிக்கெட்டை ப்ரீபோன் பண்ணிட்டு இன்றைக்கி கிளம்ப முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அங்கே நிற்கிறானா, நின்றா இவருடைய இவர் வந்து ஏர்போர்ட் அந்த வாசலில் நுழையும் போதே, இவர் உள்ளே நுழையும் போதே நயினார்னு ஒருத்தர் இவரோட பிஏ அவர் வந்து நிற்கிறாராம். அவர் கேட்டாராம், என்ன உங்களை வந்து சீஃப் செக்ரட்டரி ஏதாவது ஃபோன் பண்ணாரான்னு. அப்போ என்ன மொபைல்லாம் கிடையாது இல்லையா, என்ன நான் எங்கடா எங்கே மடத்துக்கு வந்திருக்கேன் தெரியலையா எனக்கு அப்படின்னாரான். எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் போட்டுட்டார், சுவாமிநாதன் எங்கே சுவாமிநாதனை பிடி சீக்கிரம்
அவரை பா வரணும், என்னை வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னாராம். என்னத்துக்கு அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது பார்க்கணும்னு சொன்னாராம். நான் என்ன பண்ணுறது, அதனால் நான் இப்போ சென்னை வந்தேன், இங்கே வந்துட்டு இங்கே ஏதாவது தேடலாம் அவங்களேன்னு பார்த்தேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்க. இப்போ நீங்கள் பார்த்தா வந்துட்டீங்க, பெரியவா தானே எல்லாமே இந்த பண்ண வைக்கிறார். இங்கே யாராவது இவருடைய செக்ரட்டரி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் அங்கேருந்து கிளம்பி இதுலேருந்து இங்கே வந்து வந்திருக்கார் இல்லையா, கேரளாவில் எங்கே கிளம்பினாரோ, ட்ரிவாண்டத்தில் எங்கே ஃப்ளைட்டை பிடிச்சாரோ தெரில, எங்கேயோ தான் கிளம்பி நேராக வந்து இங்கே இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தவர். இவர் சுவாமிநாதன் எங்கே தெரிவார், மடத்துக்கு போயிருப்பான்னு தெரிய மாட்டது. அவர் அங்கே போகும்போது இவர் இங்கே வந்தார்னா எங்கே போ கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சரியாக அவர் வந்து வாசலில் வரும்போது இவர் உள்ளே போகிறார். அப்புறம் போனார், டிக்கெட்டை மாற்றிட்டு இவர் அவருக்கு ஏற்கனவே ஒரு டிக்கெட் வச்சுருக்கார் போல இருக்கு. ஸோ அதனால் அவர் இதெல்லாம் கிளம்பி அங்கே போயிட்டார். போயிட்டு எதுக்கு பண்ணான்னு தெரியலையேனு அவர் நினச்சிட்டுருக்கார் சீஃப் செக்ரட்டரியை. அப்புறம் போயிட்டு ராத்திரி போய் சேர்ந்துட்டுருக்கார். அது போய் தங்கிட்டு கார்த்தால் எழுந்தவுடனே ஆஃபீஸுக்கு அவர் போயிட்டு சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்தோடனே அவர் சொன்னாரான், என்னப்பா நீ உன்னை தேடுறது பெரிய இதுவாக போயிடுத்த, உனக்கு ஃபோன் பண்ணி பண்ணி அவருக்கு லேண்ட்லைன் தானே இருந்திருக்கோம் அவங்க வீட்டில், அந்த காலத்தில் மொபைல் கிடையாது. அதனால் வந்து இவர் சொன்னாராம், உன்னை வந்து இதுக்கு போட்டிருக்கேன் நான், கேரளா ஸ்டேட் ரெவன்யூ போர்டு சேர்மனாக அவனை போட்டிருக்கு. அதனால் நீ போய் அந்த ரெவன்யூ போர்டில் போய் ஜாயின் பண்ணணும் நாளைக்கு, அதுக்கு தான் அவனை தேடின்னு இருக்கோம். நாளைக்கு மீட்டிங் வேறு அங்கே இருக்குது, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அவனுக்கு சார்ஜை. அப்போ வந்து நீ சேர்மன் கேரளா ஸ்டேட் ரெவன்யூ போர்டு, அதான் தெரிவாக கேட்டிருக்க. நீ வந்து ஏலம் ரப்பரு இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன்னா நீ என்னைக்கு ரெவன்யூ போர்டை பார்க்க போகிற அப்படின்னு கேட்டிருக்காள். பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் யாரும் ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை ப்ரொமோட் பண்ணுறதோ எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதில் தெரியுது. பிரிவாங்கிற பரமேஸ்வரன் இல்லையா அப்பயே சொல்லிட்டார். ஜெய ஜெயசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரன்.